வணக்கம் தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான தகவல், இன்றைக்கி வந்து அமாவாசை, ஆணி அமாவாசை. இந்த சமயத்தில் நம்ம முன்னோர்களை மனமுருகி வேண்டி வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுமே மறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சிலருக்கு வந்து இந்த முன்னோர்களோட வழிபாடு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியத்திற்காகவோ அல்லது வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, எந்த விதமான விஷயங்களிலும் நமக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் வந்து இந்த அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்கள் முன்னாடி வாழ்ந்து இறந்து போன யாராக இருந்தாலும், அது நம்ம கூட பிறந்த சகோதரர் சகோதரியாக இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், யாரோ ஒருவர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாடுகளை செய்து எங்களுக்கு சந்ததி விருத்தி ஆகணும், எங்களுக்கு சந்ததி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் பலிதமாகும். அப்போ வந்து நம்ம முன்னோர்களோட ஆத்மாவே வந்து நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு சந்ததி பாக்கியம் வந்து உருவாகும். அவங்களோட சந்ததி தானே நாம, அப்போ அவங்களோட சந்ததி வந்து நம்மளோட பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அவங்க கிட்ட வந்து ஒரு வேண்டுதலை வந்து வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதையும் வந்து சேர்த்து செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். தெய்வங்களை காட்டிலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எப்போவுமே நல்லதை தான் செய்வாங்க. அதாவது தெய்வ கைகரியங்களை நம்ம செய்கிறதுக்கு தவறினாலும் கூட பரவாயில்ல, ஆனால் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், இந்த மாதிரி அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாடுகளை வந்து எப்போவுமே நம்ம வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி விடியற் காலையிலிருந்தே இன்றைக்கி வந்து அமாவாசை இருக்குது, ஈவினிங் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே அமாவாசைக்கு சாப்பாடு செய்து நம்ம வந்து இலை போட்டு வழிபடுற முறை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளை நம்ம பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணலாம். சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒரு பொழுது இருக்கலாம். அதாவது மதிய வேளையில் மட்டும் ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு மீதி இரண்டு வேளையும் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம். நம்ம முன்னோர்களை மனதார வேண்டி எனக்கு சந்ததி பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டினதுக்கு பிறகு ஈவினிங் டைம் இன்று மாலை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் ஏதாச்சும் இருக்குன்னா அங்கே போயிட்டு அரச மரத்தை சுற்றி வாங்க. நான் ஆல்ரெடி திங்கக்கிழமையில் வர அமாவாசை ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதில் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. 48 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த பூஜை செய்யணும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து இதை சேர்த்து செய்யலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அரச மரத்தை சுற்றுங்க. அதுவும் முக்கியமாக வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து அரச மரத்தை சுற்றி வாங்க. அது வந்து நம்மளோட கருப்பைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதே மாதிரி சிவபெருமான் பார்வதியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். முக்கியமாக இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வந்து அரச மரத்தை வளம் வரும்பொழுது தான் அதோட பலன்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். நாம் இன்றைக்கி அவங்கள மனதார வேண்டு போகிறோம், அதுதான் ரொம்பவே முக்கியமானது. சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் ஒரு விஷயம் இல்லை, நம்மளோட பக்தி தான் ரொம்பவே முக்கியம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் நிறைய பதிவுகள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி.